தனம் தரும், அப்புறம் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. தனம் தரும், அறிவே இல்லாதவனுக்கு பணம் வந்துச்சுன்னா அது அணுகுண்டை விட ஆபத்து. அதனால அடுத்த வார்த்தை சொல்லிட்டார், கல்வி தரும், நல்ல அறிவு கல்வி தரும், அப்புறம் ஒரு நாளும் தளர்வறியா மனம், எதையும் தாங்குற மனசு மனுஷனுக்கு வேணும். விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம், இரவிலே மாற்றாந்தாய் கூப்பிட்டார். சொத்தெல்லாம் தம்பி தான் வீட்டை விட்டு காட்டுக்கு போடாட்டினார். இப்போ ஒரு பையனை கூப்பிட்டேன், ஏப்பா தம்பி சொத்தெல்லாம் தம்பி தானா, நீ வீட்டை விட்டு காட்டுக்கு போட்டினா, எந்த பையன் காட்டுக்கு போவான், நேராக கோர்ட்டுக்கு தான் போவான், பாட்டன் வடி சொத்து தகப்பா ஒரு பிள்ளைக்கெல்லாம் தர உரிமையில கேஸ் போடுன்பான். ராமர் சொன்னாரா, என் தம்பி பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றோனார், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோன்னு காட்டுக்கு போனான்ல. ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்னா, இந்த தேஜஸ் வாங்கல, சில பேரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும், சில பேரை பார்த்தா இதையெல்லாம் ஏண்டா பார்த்தோம்னு தோணும், அது அது ஒரு தேஜஸ் தெய்வ வடிவம் தரும். அப்புறம் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், சூதுவாதி இல்லாத நண்பர்கள் வேணும். வாழ்க்கையில உறவை விட நட்பு ரொம்ப உயர்ந்தது. உறவு கூட யோசிச்சு வரும், இங்க போனா இவங்க கூட பழகினா நம்மளுக்கு எதனா நல்லது நடக்குமான்னு, ஆனா நட்பு அப்படி கிடையாது. என்ன, அதனால்தான் வள்ளுவர் எதற்குமே இல்லாத சிறப்பை நட்புக்கு மட்டும் தந்தார், மத்த எல்லாத்தையும் பத்து பத்து குரல்ல தான் எழுதினார். நட்புக்கு மட்டும் பத்து குரல் எழுதி பார்த்தார், முடியல, இன்னொரு பத்து எழுதினார், முடியல, இன்னொரு பத்து எழுதினார், முடியல, கடைசியில அஞ்சு அதிகாரம் வச்சார், 50 குரல் எழுதினார். நட்பு, நட்பாராய்தல், பழமை, தீ நட்பு, கூடாத நட்பு, 50 குரலில் நட்பின் பெருமையை எழுதினார் வள்ளுவர். அவருக்கு எதுக்குமே இவ்வளவு பெரிய இடம் தேவைப்பட்டதே இல்லை, நட்புக்கு மட்டும் தேவைப்பட்டுச்சு. அதனால்தான் அவர் சொன்னார், நல்ல நண்பர் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தர். நாம வளர்றோம்னா கூட இருக்கிற நண்பன் சந்தோஷப்படுவான், பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு என் கூட படிச்சவருப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சார் சொன்னாரு, திருமுருகன் சார், நானும் ஒன்னா ஒரே காலேஜ்ல கிளாஸ்மேட்டு, நான் அவரை நல்ல ஸ்கூல் எல்லாம் வச்சு, நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஸ்கூல் வச்சு நல்லா எல்லாரையும் படிக்க வைக்கிறோம்னாரு, நல்ல நண்பர். இதே அவர் சொந்தக்கார பார்த்திருந்தா என்ன தெரியுமா சொல்லுவார், நல்லா தான் இருந்தான் அந்த பையன், என்னமோ ஸ்கூல் எல்லாம் வைக்கிறேன், அதெல்லாம் வைக்கிறேன்னு ஏதோ பண்ணிட்டு திரியறான், விவசாயம் பண்ணாலாச்சு நல்லா ஒரு நண்பர். அது அந்த அந்த நட்பு பழசம் மறக்காம அதை பாராட்டணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும், சுற்றத்தா இருக்காது வராது, அவனை எப்படா குறைச்சி சொல்லலாம் தோணும். நல்ல எண்ணம் படைத்த நண்பர், அதனால்தான் சொன்ன, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். நல்லதுன்னு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தரும். இப்ப உங்களுக்கு நல்லதெல்லாம் எனக்கு நல்லதாவாது, எனக்கு நல்லதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவாது, அப்படித்தானே. ஒரு விவசாயிக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்கும், செங்கல் வியாபாரிக்கு, உப்பள வியாபாரிக்கு, மருந்து காய வச்சிருக்கிறவனுக்கு, வெடி காய வச்சிருக்கிறவனுக்கு மழை வந்தா நல்லா இருக்குமா? மழை வேணும்னா அவருக்கு பெஞ்சா நல்லது, இவருக்கு வேணானா பெய்யாம இருந்தா நல்லது. அப்போ நல்லனேன்னு உலகத்துல யார் யாருக்கு என்னெல்லாம் இருக்குமோ அது அத்தனையும் தருவாள். யார் தருவா? கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, அவள் கடைக்கண் பார்வையே இத்தனையும் தருமானால் இந்த சரண கமலாலயங்கள் என்ன தரார்? அவளை முழுமையாக நம்பி அந்த திருவடியை பிடிச்சுக்கோங்க. திருவடிங்கிறது ரெண்டே ரெண்டு தான், எந்த தெய்வமா இருக்கட்டும், எந்த தெய்வமா இருந்தாலும் கால் ரெண்டு தான். முருகனுக்கு 6 முகம், 12 திருக்கரங்கள், அப்ப கால் எத்தனை இருக்கணும்? 12 கால் இருக்கணும்ல, ஒரு முகத்துக்கு 2 கால் கனெக்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு 12 கால் இருக்கணும்ல. இப்ப சிவபெருமான் இருக்கிறார், 5 திருமுகம், 5 திருமுகம்னா அவருக்கு எத்தனை கால் இருக்கணும்? 10 கால் இருக்கணும்ல, கணக்கு படி அவர் 10 கால் வச்சிருக்கணும்ல. இல்ல, ஏன் வைக்கல? என் குருநாதர்ட்ட ஒருத்தர் கேட்ட, என் குருநாதர் அழகா சொன்னார், கடவுள்கிட்ட போறவனே பிரச்சனை தான் போறான், போகும்போதே நிறைய கால் இருந்ததுன்னா எந்த காலை பிடிச்சா கடவுள் சீக்கிரம் காப்பாத்துவாருன்னு அவன் குழம்பிட கூடாது இல்ல. அதனாலதான் இருக்கிறது 2 கால், எதை வேணா புடி உனக்கு நல்லது நடக்கும். 2 கை கொடுத்தா 2 கால், 2 காலையும் பிடிச்சுக்கோ. ஏன்னா உருவமச்ச இறைவனை எப்படி ஈஸ்வரன் அடையலாம்? கடவுள் வந்து ரூபம் இல்லை, எங்கும் பரவழியால் நிறைந்திருக்கக்கூடிய பரிபூரணமாய் இருக்கக்கூடிய இறைவனை இயற்கையாகவும் வணங்கலாம், உருவமாகவும் வணங்கலாம். நீங்க இப்ப நம்ம சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமி லிங்கமா இருப்பார், உருவம் இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா கைகாலெல்லாம் இருப்பார், கைலாயம் போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதே.
மலைதானே அங்க சிவபெருமான். நான் இந்த ஆண்டுதான் கைலாயம் போனேன். நான் என்னுடைய கணவரும் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை, இளமையிலேருந்து கைலாயம் போகணும் கைலாயம் போகணும் கைலாயம் போகணும்னு கனவு, ரொம்ப வருஷ கனவு. அது இந்த ஆண்டு தான் பூர்த்தியானது. ஒரு 30 அடியார்களை அழைச்சிட்டு திருக்கைலாய யாத்திரை போனேன். அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, கைலாசத்தில் எத்தனை மணிக்கு பூஜை பண்ணுவாங்க, கைலாசத்தில் போனால் சிவனை பார்க்கலாமா? ஆமாம், வாசலில் வரவே இருக்கிறதுக்கு நிற்பாரு, அவர் கதவை திறந்து பூஜை பண்ணுவார். இல்லை, எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க, கைலாசத்தில் கோயிலெலாம் இருக்குதா அம்மான்னு. அது கைலாசத்தில் கோயில் இருக்குதா இல்லையாலாம் நமக்கு தெரியாது, நாம் போகிற கைலாசத்தில் அதெல்லாம் கிடையாது. மலையே நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இன்னமும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ கைலாசத்துல இந்த திருவிளையாடல் புராணத்துல காட்டுற மாதிரியே, படத்துல காட்டுற மாதிரியே சிவாஜி கணேசன் காலை மேல போட்டுட்டு பக்கத்துல சாவித்ரி அம்மா உட்கார வச்சு ஸ்ரீதேவி முருகனா இருப்பார், பிள்ளையார் யாருன்னு தெரியாது மூஞ்சி போட்டதுனால, அதனால அவர் பிள்ளையாரா இருப்பார், மாம்பழத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, குடும்பமே அப்படி நடக்கும், பூதம் எல்லாம் இருக்கும், நந்தி எல்லாம் இருக்கும், அங்க எல்லாமே இயற்கை. நீங்க அந்த மலைய அவர் நினைச்சாதான் பார்க்க முடியும். நாம இங்கேருந்து நினைச்சு போயிடுறோம், பல கஷ்டம் பல துன்பம் போக முடியுமா அப்படின்ற இயற்கை சீற்றங்களை எல்லாம் கடந்து போனா கூட, மலை ரூபமாக அப்படியே சுற்றி இருக்கின்ற கருமலைகள் மத்தியில அவர் மட்டும் பனிமலையா இருப்பார். அது சொல்லாம் புரிய வைக்க முடியாது, பார்த்தாதான் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. அந்த பனிமலையில ஒண்ணுமே தெரியல, இப்படி போனோடனே இப்படி பாதி மேகமா இருக்குது. பெருமானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறமே, எங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டியான்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அந்த மலை பனி அப்படியே மறைஞ்சு சுவாமி விஸ்வரூபமா காட்சி கொடுப்பாரு பாருங்க, அது ஆனந்தம். அப்படியும் பெருமானை ரசிக்கலாம், இங்க கோவிலுக்கு போனா இப்படி ரசிக்கலாம். இயற்கை இறைவன், அந்த இறைவனை உணர்த்துவதற்கு உருவகப்படுத்தினாங்க. அப்ப என்ன வேணும், அவர் மேல நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை அவரை பிடிச்சுக்கோ, இருக்கமா பிடிச்சு, என்ன வந்தாலும் நீதான், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என்கின்ற நம்பிக்கை என்றைக்கு வருதோ அன்றைக்கு நாம் நல்ல பக்திமானாக வாழ்றோம்னு அர்த்தம். கடவுளையும் கும்பிடுவோம், நவகிரகத்தையும் கும்பிடுவோம்னா, இந்த கிரகம் பெயர்ந்தாலும் ஓடுவோம், அந்த கிரகம் பெயர்ந்தாலும் ஓடும், அப்புறம் ஏன் கடவுளை கும்பிடுவானே? கடவுளை பிடிச்சிட்டா எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அந்த தைரியத்தை வர வச்சுக்கோங்க, கடவுளை பிடிச்சிக்கிட்டா போதும். எனக்கு ஏசியை நல்லா தெரியும், எனக்கு கமிஷனரை நல்லா தெரியும், எனக்கு முதலமைச்சரை நல்லா தெரியும், அவருக்கு ஒன்று தெரியுமான்னு கேட்கணும்ல, எனக்கு பிரதம மந்திரியை நல்லா தெரியும், உனக்கு தெரியும், அவருக்கு உன்னை தெரியுமான்னார், ஏ அவரும் நானும் சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ஓ அப்படியா, சரி சரி, பிரிய இடம்பா, ஒரு பயம் வருது இல்லை. கடவுளையே நட்பாக்கி வைத்து கொண்டால் வாழ்க்கையில் யாருக்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தெய்வத்தை பிடிங்க, அந்த ஒரே தெய்வத்திடம் நம்மை ஒப்படையுங்கள். நல்லதோ கெட்டதோ என் வினை பயனை எப்போது அறிந்து எனக்கு தர வேண்டும் என்று தீர்மானித்தியோ அதை நீயே முடிவு பண்ணே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழுமையாக சரணடைந்து விட்டால் வாழ்க்கையில எதை பற்றிய கவலையும் இன்றி ஒரு மகிழ்வான வாழ்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.